ये भारत के लोकतंत्र की ताकत है कि एक छोटा बच्चा जो कभी एक रेलवे स्टेशन के टी स्टॉल पर अपने पिता की मदद करता था, वो आज चौथी बार भारत के प्रधानमंत्री के तौर पर यूएनजीए को संबोधित कर रहा है। सबसे लंबे समय तक गुजरात का मुख्यमंत्री और फिर पिछले 7 साल से भारत के प्रधानमंत्री के तौर पर मुझे हेड ऑफ गवर्नमेंट की भूमिका में देशवासियों की सेवा करते हुए 20 साल हो रहे हैं और मैं अपने अनुभव से कह रहा हूं, यस डेमोक्रेसी कैन डिलीवर, यस டெமோக்ரசி ஹேஸ் டெலிவர்ட். பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த உரை இந்திய ஜனநாயகத்தின் ஆழத்தை பிரதிபலிக்கிறது. இன்று இந்த உண்மையான ஜனநாயகத்தின் வலுவான தலைவனை உலக மக்கள் மதிக்கிறார்கள். 130 கோடி இந்தியர்களின் ஒருமித்த குரலாக இருக்கிறார் பிரதமர் மோடி. உலகளாவிய தளங்களில் அவரது குரல்கள் எழுப்பப்படும் போது உலகம் அதை உன்னிப்பாக கவனிக்கிறது. மென்மையான நாடு என்ற பெயரை இந்தியா பெற்றிருந்தாலும் நாம் மென்மையான ஒரு சக்தியாகவே இருக்கிறோம். இந்தியா மென்மையாக பேசுகிறது, ஆனால் தீவிரவாதத்தின் தவறான பார்வையை கண்டுவிட்டால் மென்மை கடினமாக மாறுவதை நம்மால் காண முடிகிறது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இன்று எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. அமெரிக்க படைகள் வெளியேறிய பிறகு இந்தியா தனது அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் தனது நலன்களை பாதுகாப்பதில் நேரடியாக பணியை செய்து வருகிறது. அகர் ஆப்கானிஸ்தான் अस्थिरता और कट्टरवाद बना रहेगा तो इससे पूरे विश्व में आतंकवादी और एक्सट्रीमिस्ट विचारधाराओं को बढ़ावा मिलेगा, अन्य उग्रवादी समूहों को हिंसा के माध्यम से सत्ता पाने का प्रोत्साहन भी मिल सकता है। हम सभी देश पहले भी आतंकवाद से पीड़ित रहे हैं और इसलिए हमें मिलकर सुनिश्चित करना चाहिए कि अफगानिस्तान की धरती का उपयोग किसी भी देश में आतंकवाद फैलाने के लिए न हो। பயங்கரவாதத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி தாக்குதல் மற்றும் எல்லை பகுதிகளில் வளர்ந்து வரும் பயங்கரவாதத்திற்கான எச்சரிக்கையும் இது. பயங்கரவாதத்திற்கு தக்க பதிலடி கொடுப்பதில் இருந்து இந்தியா எப்பொழுதும் பின்வாங்கியதில்லை. பாகிஸ்தானின் பெயரை குறிப்பிடாமல் பிரதமர் மோடி அதன் மோசமான வடிவமைப்புகளை உலகத்தின் முன் பலமுறை வெளிப்படுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானிலும் இந்தியா தனது நோக்கங்களையும் கருத்துக்களையும் தெளிவுபடுத்த தயங்கவில்லை. அதாவது தெளிவான கொள்கை, தெளிவான எண்ணம், புதிய இந்தியாவின் புதிய வழி. என்ன கிசிசே आंख झुकाकर के बात करेंगे, नहीं हम आंख उठाकर के बात करेंगे, हम आंख मिलाकर के बात करेंगे। இந்திய பாஸ்போர்ட்டின் நம்பகத்தன்மை கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. அதனால் இந்தியா மீதான உலகத்தின் பார்வை இப்பொழுது மாறியுள்ளது. இந்திய பிரதமர் பதவிக்கான பெருமை உயர்ந்துள்ளது. இப்போது உலக தலைவர்களுக்கு முன்னால் நாட்டின் வலிமையை காட்ட இந்த ஆளுமை பொறுப்பில் இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்குமே தவறியதில்லை. இந்த கவர்ச்சியான பாணியிலான கலவை உலகத் தலைவர்களை சந்திப்பதிலும் அவர்களுடன் உரையாடுவதிலும் இவருக்கு இருக்கும் இந்த வசீகரம் குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்தே நரேந்திர மோடி அவர்களிடம் இருக்கிறது.
2001 ஜனவரி 26 அன்று நரேந்திர மோடி குஜராத்தின் முதல்வராக பதவியேற்றார். இடிபாடுகளாகவே மாறிய புச் பகுதியை மீண்டும் உச்சநிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டார் நரேந்திர மோடி. முதல்வரானவுடன் நரேந்திர மோடி வெளிநாட்டில் வசிக்கும் குஜராத்தியர்களிடமிருந்து உதவிக்கு அழைப்பு விடுத்தார். உதவியும் வந்தது, அதனால் கட்ச் பகுதியும் வளர்ந்தது. ஒரு பேரழிவிலும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை அவர் அர்ப்பணிப்புடன் சாதித்தார். அந்த நாளிலிருந்து இந்த மக்கள் நாயகன் ஒரு உலகத் தலைவராக உருவெடுத்தார். புஜ் நகரை மீண்டும் எழுந்து நிற்க வைப்பதற்காக நரேந்திர மோடி பல வெளிநாட்டு தலைவர்களுடன் நல்ல உறவை கொண்டிருந்தார். गुजरात एक अनोखा राज्य है. इन्होंने इस आपत्ति को एक अवसर बना के कच्छ का नवनिर्माण किया और जहां जहां भी क्षति हुई थी उनको क्षतिपूर्ति के लिए कई तरह के पैकेज बनाए. जो लोगों का जान गंवा चुके थे उनके लिए हम निसहाय थे, किंतु जो भी प्रवृत्तियां रुकी थी, जो मिलकतें नष्ट हुई थी, उनका पुनर्निर्माण का काम गुजरात ने जिस तेजी से करीबन 2-3 साल की अवधि में किया, पूरे नए नगर बसाए, ये कार्य आज भी अंतरराष्ट्रीय क्षेत्र में एक उदाहरण रूप गिना जाता है. புஜ் நகரை மீண்டும் எழுந்து நிற்க வைப்பதற்காக நரேந்திர மோடி பல வெளிநாட்டு தலைவர்களுடன் நல்ல உறவை கொண்டிருந்தார். வெளிநாடுகளுடனான நல்ல உறவை வணிகமாக மாற்றினார் மோடி. இந்த மக்கள் சேவகர் கட்ச் மட்டுமல்ல, முழு குஜராத்தையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்தார். இதன் முதல் மைல்கல் 2003 முதல் வைப்ரன்ட் குஜராத் உச்சி மாநாடு அகமதாபாத் அறிவியல் நகரத்தின் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் நடைபெற்றது. அளவு சிறியதாக இருந்தாலும் வெற்றியின் எதிரொலியோ எல்லா இடங்களிலும் பரவியது. துடிப்பான குஜராத் ஒரு பிரம்மாண்டமாக மாறியது. அதன் வெற்றிகரமான அமைப்பிற்கு பிறகு நாடு முழுவதிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வணிகர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் குஜராத்தோடு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். இண்டஸ்ட்ரி லெட் டெலிகேஷன்ஸ் பிரதேஷ் மே ஜாய் அப்னே குஜராத் கி பாத்தே கரே ஆர் வஹா கே ஜோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஹை உன்கோ யஹா அட்ராக்ட் கரே யஹா பே எக் ஃபங்க்ஷன் கரே 2 தின் கா கான்ஃபரன்ஸ் ரஹே ஆர் உஸ்கே சாத் சாத் எக் எக்ஸிபிஷன் கா பிரயோஜன் பீ ரஹே. ये साकार हुआ 2003 में, जबकि नवरात्रि के टाइम पे 28 सितंबर 2003 में सबसे पहली बार वाइब्रेंट गुजरात अहमदाबाद और सूरत दोनों जगह पे किया गया था. और धीरे धीरे एक साल दो साल के बाद हमने देखा कि इनका जो स्कोप था, जो साइज थी, और जिस तरह के हाई लीडिंग पॉलिटिशियंस, ग्लोबल लीडर्स, इंडस्ट्री लीडर्स, मल्टीनेशनल कंपनीज, इन्वेस्टर्स, थॉट लीडर्स, ये सब जो इकट्ठे हुए और सबकी पहचान बनाई और गुजरात के बारे में जो हमारा जो ड्रीम था, जो नरेंद्र भाई का खर पर्सनल मिशन था कि गुजरात को एक विश्व में उसकी पहचान बनाने में हम लोग कामयाब और बहुत बड़ी तरह से सफल रहे हैं. मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि 2014 ஆண்டு மே மாதம் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு அண்டை நாட்டு தலைவர்கள் அழைக்கப்பட்டனர். இந்தியா இப்போது வலுவான தலைவரை பிரதமராக கொண்டுள்ளது என்பது விளக்கப்பட்டது. பிரதமரான பிறகு முதல் குடியரசு தினம் வந்தது. அமெரிக்க அதிபர் ஒபாமா நரேந்திர மோடி அவர்களின் முதல் விருந்தினராக பங்கேற்றார். இந்தியாவின் குடியரசு தின விழாவில் அமெரிக்க அதிபர் ஒருவர் கலந்து கொள்வது என்பது இதுவரை நடைபெறாத ஒரு நிகழ்வாகும். ஆனால் அதற்கு முன்பாகவே பாரத பிரதமர் மோடி உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான வெற்றியை பெற்றுத் தந்துள்ளார். பிரதமர் மோடியின் முயற்சியால் யோகாவிற்கு ஒரு புதிய அடையாளம் கிடைத்தது.
மக்களுக்கு யோகக்கலை பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் பிரதமரின் அரிய முயற்சியால் தான் யோகக்கலைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்தது. யோகா போன்ற ஒரு விஷயத்தை ஐக்கிய நாடுகள் தளத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று இதுவரை யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சி பலனளித்தது. சர்வதேச யோகா தினத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டாட வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் ஒரு நல்ல முடிவு எட்டப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள 177 நாடுகளுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். இந்த நாடுகள் இந்தியாவின் முன்மொழிவிற்கு இசைவு தெரிவித்தன. ஹம் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் கி பாத் கர்தே ஹம் ஹம் பிரகிருதி கே சாத் ஜுட்னே கி பாத் கர்தே ஹம் ஹம் ஜப் பேக் டு பேசிக் கி பாத் கர்தே ஹம் तब मैं उस विषय पर आज विशेष रूप से आपसे एक बात कहना चाहता हूं. योग हमारी पुरातन पारंपरिक अमूल्य देन है. योग मन व शरीर, विचार व कर्म, संयम व उपलब्धि की एकात्मता का तथा मानव व प्रकृति के बीच सामंजस्य का मूर्त रूप है. आइए हम एक अंतर्राष्ट्रीय योग दिवस को आरंभ करने की दिशा में कार्य करें. பிரதமரின் முதல் வெளிநாட்டு பயணமாக நமது நம்பிக்கைக்குரிய அண்டை நாடான பூட்டான் நாட்டிற்கான பயணம் அமைந்தது. பரஸ்பர ஒத்துழைப்பு, ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்தல், ரூபே அட்டைக்கு பூட்டானில் அங்கீகாரம் பெறுதல் போன்ற நோக்கங்களுக்கான பயணமாக இது அமைந்தது. March 2015 பிரதமர் இலங்கை சென்றார். பல ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு இந்திய பிரதமரின் இலங்கை பயணம் இது. பிரதமர் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். யாழ்ப்பாணம் சென்று அங்கு இந்திய அரசின் உதவியோடு கட்டப்பட்ட வீடுகளை அங்குள்ள பயனாளிகளுக்கு வழங்கினார். பல்வேறு உலக தலைவர்களோடு இணைந்து ரோட் ஷோ எனப்படும் சாலை நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நமது பிரதமர். அகமதாபாத் வந்த அப்போதைய ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேவுடன் ஒரு பிரம்மாண்டமான சாலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். சில விருந்தாளிகள் சபர்மதி ஆசிரமத்தில் உள்ள கை ராட்டினத்தையும் பார்வையிட்டார்கள். வைஷ்ணவோ ஜனதோ கீதத்தை உலகமே கேட்டு ரசித்தது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி எடுக்கப்பட்டது. அதுதான் PIO மற்றும் OCI இரண்டையும் இணைத்தது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்த முடிவை வரவேற்றனர். விசா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. செயல்முறை எளிதாக்கப்பட்டது. இந்தியாவை உலக தலைமை என்று எண்ணும் வகையில் பிரதமர் மோடி பல உலக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார். அந்த பயணங்களில் இந்தியர்களின் மனதை கவரும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கிறது. அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர்களிடையே பிரதமர் ஆற்றும் உரை. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மனம் கவர்ந்த தலைவராக மோடி அவர்கள் எப்போதுமே திகழ்ந்து வருகிறார். ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்தின் போதும் பிரதமர் வெளிநாடு வாழ் இந்தியரோடு கலந்துரையாடி மகிழ்ந்தார். क्या लगता है पिछले 4 साल में कुछ आप लोगों का तजुर्बा बढ़ा है कि ऐसा ही है? आपको लगता है भारत के पासपोर्ट की ताकत बढ़ गई है? अब आपको लगता होगा दुनिया में कहीं पर भी एयरपोर्ट पे उतरते हुए इमिग्रेशन काउंटर पे जाते होंगे और हिंदुस्तानी है कहते ही आंख में आंख मिला करके कुछ बड़ी खुशी व्यक्त करता है कि नहीं करता है? पहले आप हाथ मिलाते थे ठीक है, अब मिलाते हैं तो छोड़ता भी नहीं है. नरेंद्र मोदी हमेशा से प्रवासी भारतीयों के बीच लोकप्रिय रहे हैं. हर विदेश
विदेशी दौरे में प्रधानमंत्री ने प्रवासी भारतीयों से जुड़ने का प्रयास किया है। शायद दुनिया के किसी नेता को भी ऐसा सौभाग्य नहीं मिलता होगा। ये आपका आशीर्वाद, ये आपका प्यार ऐसी ठंड में भी इतनी बड़ी तादाद में आज आपने एक नया इतिहास बना दिया है। எல்லா இடங்களிலும் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்திய வம்சாவழியினர் நல்ல வரவேற்பு அளித்தனர். உலகின் பல்வேறு மூலைகளில் வாழும் இந்தியர்கள் ஒரு உணர்வு பூர்வமான இணைப்பை உணர்ந்தார்கள். हीरो हैं वो हमारे, कहां से कहां देश को लेके गए हैं। वेरी प्राउड कि हम उनसे आज मिल पाए हैं। ये हमारा सौभाग्य है कि हमें उनके दर्शन हुए हैं। वेरी फॉर्चुनेट टू सी ऑल दिस हैपनिंग एंड इंडिया बीइंग वेरी वेरी, वी आर ऑल वेरी वेरी प्राउड ऑफ हिम। मोदी जी इतना बड़ा महान देश का नेता है और इधर अमेरिका में आके इतना इतना गौरव हम लेते हैं कि अपने प्रधानमंत्री जो इधर आते हैं और हमसे मिलते हैं और हाथ मिलाते हैं और ऐसे कैसे हो ऐसा पूछते हैं, तो हमें लिए तो उसको क्या बोलते हैं, धन्यवाद करने का कोई शब्द ही नहीं है। इतना मोदी जी को हम मानते हैं और देश की शान है। मोदी செல்லும் இடமெல்லாம் மோடி மோடி என்ற பலத்த ஒலி எழுகிறது। இது இந்தியாவின் வலிமையை உணர்ந்த வெற்றி ஒலி, வளரும் இந்தியாவின் தலைமை மற்றும் ஒற்றுமைக்கான ஒலி. லண்டனில் நடந்த பாரத் கி பாத் சப்கே சாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தனது உரையாடலுக்கு தனிப்பட்ட அடையாளத்தை அளித்தார். மற்ற நாடுகளுடனான இந்தியாவின் உறவை மேலும் ஆழமாக்கும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தினார். நரேந்திர மோடிக்கு சவுதி அரேபியாவின் மிக உயர்ந்த குடிமகனான கிங் அப்துல் அஜீஸ் சாஷ் வழங்கப்பட்டது. ரஷ்யாவின் உயரிய கௌரவம் பாலஸ்தீனத்தின் பாலஸ்தீன மாநிலத்தின் கிராண்ட் காலர், ஆப்கானிஸ்தானின் அமீர் அமானுல்லா கான் விருது மற்றும் மாலத்தீவின் நிஷான் இசுதீன் ஆகியவையும் வழங்கப்பட்டன. அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்காக 2018 ஆண்டில் பிரதமர் மோடிக்கு மதிப்புமிக்க சியோல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. June 2014 மோடி அவர்களின் ஆட்சி வந்தவுடன் அது ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டது. உள்நாட்டு போர் காரணமாக ஈராக்கில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் சிக்கி தவித்தனர். இந்த செய்தி கிடைத்தவுடன் வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. இந்திய தூதரகம் உடனடியாக 24 மணி நேர ஹெல்ப்லைன் சேவையை தொடங்கி சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையை தொடங்கியது. பல ஏர் இந்தியா விமானங்கள் ஈராக்கின் பல்வேறு நகரங்களுக்கு அனுப்பப்பட்டன. சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து வர எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இந்திய குடிமக்கள் மட்டுமல்ல, அங்கு சிக்கியுள்ள மற்ற வெளிநாட்டினரும் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். மோடி அவர்களின் அரசு வசுதேவ குடும்பத்தின் தத்துவத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றியது. बस खाली इंडियन लोगों की जान नहीं बचा है, हमारे नेवी वालों ने और शिप वालों ने बांग्लादेशी और इंडोनेशियन लोगों को भी लेके आए हमारे साथ। 2015 ஏமனில் உள்நாட்டு போர் தொடங்கியது. அதில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்தது. ஏமனில் இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையின் உதவியுடன் ஒரு அசாதாரண மற்றும் ஒற்றைப்படை மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உலகில் ஏற்படும் அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் இந்திய அரசு உறுதியுடன் பணியாற்றியது. கோவிட் நோய் தொற்றின் போது பல இந்தியர்கள் வெளிநாடுகளில் சிக்கி தவித்தனர். வந்தே பாரத் மிஷன் மூலமாக அவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டனர். நாட்டின் உலகளாவிய நற்பெயர் மேலும் வலுவானது. இந்தியா தனது குடிமக்களின் நலனை பாதுகாப்பதில் முழு உறுதி பூண்டுள்ளது என்பதை நிரூபித்தது. கோவிட் தொற்று நோய்க்கான தடுப்பூசி வழங்குவதிலும் இந்தியா நட்புடன் உதவியது. மனித குலத்திற்கான சேவை மிக முக்கியமானது என்பதை மோடி அவர்கள் நிரூபித்தார். இது வசுதேவ குடும்பகத்தின் அடிப்படை மந்திரம்.
हम कोई कसर नहीं छोड़ रहे हैं, यहां तक कि दुनिया भर के दर्जनों देशों को भी उनके टीकाकरण अभियान में आज भारत मदद कर रहा है। நாட்டில் பேரிடர்கள் ஏற்பட்டாலும் கொரோனா போன்ற தொற்று நோயை எதிர்கொள்ள வேண்டி இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டியாக திகழ்கிறார். ஒரு வகையில் அவர் பேரழிவை வாய்ப்புகளாக மாற்றும் திறமையிலும் வல்லவராக உள்ளார். பொதுவாக உலகளாவிய தலைவர்கள் இந்தியாவுக்கு வருகை தரும் போதெல்லாம் அவர்களது வருகை தில்லி வரை மட்டுமே நிகழ்ந்து வந்தது. ஆனால் இந்த முறையை பிரதமர் மோடி அவர்கள் மாற்றினார். இந்தியா தில்லியோடு நின்று விடுவதில்லை என்ற செய்தியை அவர் உணர வைத்தார். பிரான்ஸ் நாட்டு குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரானுக்கு வாரணாசியில் வேத கோஷங்கள் முழங்க மலர்தூவி பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அசிகாட்டில் படகு சவாரி பிரதமர் மோடி சிறந்த விருந்தோம்பல் காட்டினார். இதனுடன் இந்தியாவின் விலைமதிப்பற்ற பாரம்பரியமும் மென்மையான சக்தியும் உலகளாவிய மன்றங்களில் வெளிப்படையாக உணர்த்தப்பட்டன. இந்த பாரம்பரியத்தின் ஒரு அடையாளம் பிரதமர் தனது விருந்தினர்களுக்கு வழங்கிய பரிசுகளிலும் வெளிப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா வளர்கிறது, உலகம் வளர்கிறது என்ற தனது தெளிவான, கூர்மையான மற்றும் மிகவும் வலுவான கருத்தை பல உலக மன்றங்களில் உலகத்தின் முன் வைத்துள்ளார். அது UNGA, பிரிக்ஸ், Z20, SCO அல்லது SARC என எதுவாக இருந்தாலும் இந்திய தத்துவத்தையும் வசுதேவ குடும்பகத்தின் அர்த்தத்தையும் உணர்ந்து புதிய உலகிற்கு பிரதமர் அறிமுகப்படுத்தினார். இது உண்மையிலேயே உலகத் தலைவராக அவர் நடைபோட்டு செல்வதையே உணர்த்துகிறது.